அசாத்திய ஆற்றலோடு விளங்கிய 10 புனிதர்கள். டாப் 10 செயின்ட்ஸ் வித் சூப்பர் நேச்சுரல் பவர். எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த பட்டியலில் முதலில் வருபவர் குப்படினோ நகரைச் சேர்ந்த புனித ஜோசப். வானில் ஒரு பறவை போன்று பறக்கும் ஆற்றல் கொண்டவர். இது ஆங்கிலத்தில் பவர் ஆஃப் ஃப்ளைட் என அழைக்கப்படுகிறது. தனது மனதை ஆழமாக பதிக்கும் ஒன்றால் தொடப்பட்டு புவியீர்ப்பு சக்தியை தாண்டி ஆகாயத்தில் பறவை போன்று உயரமாக எழும்பி பறந்து செல்வார். அவருடைய மனதை மரியன்னையின் பாடல்கள், மரியன்னை சுரூபம், ஆலயமணி ஓசை, நற்கருணை எழுந்தேற்றம், திருப்பலி என்று தனது மனதை தொடும் ஒன்றால் தொடப்பட்டு ஆகாயத்தில் உயரமாக பறந்து செல்வார். தன்னுடைய 17 வருட பணிவாழ்வில் 70 முறை ஆகாயத்தில் இதுபோன்று பறந்ததாக ஆவணங்கள் சான்று பகிர்கிறது. இதன் பொருட்டு ஏராளமான பிரச்சனைகளை, எதிர்ப்புகளை சந்தித்தார். திருப்பலியில் தொந்தரவு கொடுக்கிறார், பக்தியோடு பங்கெடுக்க முடியவில்லை என இவரை பற்றி ஆங்காங்கே எதிர்ப்பு குரல்கள் ஒலித்தன. இருப்பினும் இறைவன் இவருக்கு அளித்த தனிப்பட்ட வரமாகவே திருச்சபையும் இறைமக்களும் கொண்டாடினார்கள். இவருடைய புனித பட்டத்திற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட போது நேரடியாக கண்ட பலர் உண்மைத்தன்மையை உறுதி செய்ய சாட்சிகளாக முன்வந்தார்கள். திருச்சபை இவரை விமானிகளின் பாதுகாவலராக அர்ப்பணித்து கொண்டாடி மகிழ்கிறது. இந்த பட்டியலில் இரண்டாவதாக வருபவர் புனித ஜெரால்ட் மஜெல்லா. ஒரே நேரத்தில் 2 இடங்களில் இருக்கும் ஆற்றல் பெற்றவர். இது ஆங்கிலத்தில் பவர் ஆஃப் பைலொகேஷன் எனப்படுகிறது. தன்னுடைய துறவு இல்லத்தின் சிற்றாலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த அதே வேளையில் மற்றொரு இடத்தில் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்தார். புனித ஜான்மரி வியானியும் இதே போன்று ஒரே நேரத்தில் 2 இடங்களில் இருக்கும் ஆற்றல் பெற்றிருந்தார். ஒப்புரவு அருள்சாதனம் வழங்கும் பொருட்டு ஒரே நேரத்தில் 2 இடத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. கோடியற்புதர் புனித அந்தோனியாரும் இதே போன்று ஒரே நேரத்தில் 2 இடங்களில் இருக்கும் ஆற்றல் பெற்றிருந்தார். மூன்றாவதாக வருபவர் 5 காயம் வரம் பெற்ற அருள்பணியாளர் புனித பியோ. இது ஆங்கிலத்தில் பவர் ஆஃப் ஸ்டிக்மேட்டா என அழைக்கப்படுகிறது. இயேசு பாடுகளின் போது தனது கைகள், கால்கள் மார்பில் பெற்ற 5 காயங்களை தனது கைகள், கால்கள் மற்றும் விலாவில் பெற்றுக்கொண்டு வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவித்தவர் புனித பியோ. இயேசுவின் பாடுகளை உடலில் பெற்றுக்கொள்வது பெருமைக்குரிய ஒன்றாக இருந்தாலும் பாடுகளும் ரணமும் நிறைந்தது. தலை வெள்ளிக்கிழமை தோறும் இடைவிடாமல் உபாதைகள் அனுபவிப்பார். இரத்தம் காயங்களிலிருந்து வெளியேறி கொண்டே இருக்கும். திருப்பலி நிறைவேற்றும் போது இவருடைய உடலிலிருந்து வெளிவரும் இரத்தம் திருப்பலியில் பங்கெடுப்போருக்கு அற்புதமான நறுமணத்தை தரும். அறிவியல் ஆய்வுகள் இவரது உடலில் ஏற்பட்ட 5 காயங்களை பொய்யென்று நிரூபிக்க முயற்சி செய்து முடியாமல் வெட்கி நின்றது. புனித பியோ மறைந்ததும் அவருடைய 5 காயங்களும் திடீரென மறைந்து போயின. இப்பட்டியலில் அடுத்ததாக வருபவர் புனித பேசில். நெருப்பு ஆற்றல் கொண்டவர், அதாவது ஆங்கிலத்தில் பவர் ஆஃப் ஃபயர் எனப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் மறையுறை நிகழ்த்த ஆரம்பிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் புறா ஒன்று பறந்து வந்து அவருடைய தோளில் மீது அமரும். அவருடைய வழிபாடுகளில் பங்கெடுக்கிற பலர் கூறுவது என்னவெனில், தோளில் அமர்ந்து அவருடைய காது அருகே சென்று ஞானம் நிறைந்த வார்த்தைகளை அது பேசும், அதை மறையுறைகளில் புனிதர் வெளிப்படுத்துவார் என்று கருதுகிறார்கள். தூய ஆவியானவர்தாமே உங்களுக்கு எடுத்துரைப்பார் என்பதற்கேற்ப இந்த காட்சியானது அமைந்திருக்கும். இவர் மறையுறை நிகழ்த்தும் போது மற்றொரு வியக்கத்தக்க நிகழ்வும் நடக்கும். விண்ணிலிருந்து இறங்கி வரும் வானதூதர் ஒருவர் அவரின் உடலை நெருப்பு அடையால் உடுத்துவதும், அவர் பேசும் வார்த்தைகள், ஜெபிக்கும் ஜெபங்கள் நெருப்பு பிழம்பாக அவர் வாயிலிருந்து வெளிப்படுவதை பல விசுவாசிகள் கண்டிருக்கிறார்கள் என்று ஆவணங்கள் சான்று பகர்கிறது. புனித பேசில் மிகப்பெரிய இறையியலாளர். அவர் காலத்தில் எழுந்த தப்பறை கொள்கையான ஆரிய தப்பறை கொள்கையை கடுமையாக எதிர்த்தவர், அதற்கு எதிராக பேசியவர், எழுதியவர். அசாத்திய புனிதர்கள் பட்டியலில் 5வதாக வருபவர் புனித பிரான்சிஸ் அசிசியார். விலங்குகளோடு உரையாடும் வரம் பெற்றவர். இதை ஆங்கிலத்தில் பவர் ஆஃப் டாக்கிங் டு அனிமல்ஸ் என்று சொல்லப்படுகிறது. மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்த இவர் உடுத்தியிருந்த ஆடையும் உதறிவிட்டு மாற்று ஆடை இல்லாத சூழலில் இயேசுவை அரவணைத்துக் கொண்டவர். வீதி எங்கும் பிச்சை எடுத்து பசி போக்கிக் கொண்டு வீடு வீடாக சென்று இறைவனை செய்தவர். விலங்குகளை, பறவைகளை, இயற்கையை உறவு சொல்லி அழைத்தவர். நிலவை, காற்றை, மயிலை, காகத்தை சகோதரி என்றும், சூரியனை, மலையை, கடலை, புலியை, நரியை சகோதரன் என்றும் அழைத்தவர்.
காட்டில் வாழ்ந்த நரி ஒன்று அவ்வப்போது ஊருக்குள் புகுந்து குழந்தைகள் பெண்கள் பெரியவர்களை தாக்கிக் கொண்டிருந்தது. உடைமைகளை சேதப்படுத்தி கொண்டும் இருந்தது. நடந்ததை கேள்விப்பட்ட புனிதர் காட்டுக்குள் சென்று அதனோடு உரையாடினார். அதன் பின்னர் அந்த நரி யாரையும் தாக்குவதில்லை, எந்த உடமையையும் சேதப்படுத்துவதில்லை. அனைவருக்கும் மிகவும் பிடித்த செல்ல பிராணி ஆனது. இதுபோன்று ஆற்றல் பெற்றிருந்தவர் கோடியற்புதர் புனித அந்தோணியார். இறைமக்கள் திருப்பலியில் கலந்து கொள்ளாமல் வீட்டிலேயே இருந்துவிட்ட சூழலில் மனந்தளராத புதிய குருவான அந்தோணியார் அங்கிருந்த குளக்கரைக்கு சென்று அங்கிருந்த மீன்களுக்கு மறையுறை வழங்கினார். மீன்களும் தலையெழுப்பி புனிதரின் குரலுக்கு செவி கொடுத்தன. அவைகளும் தலை சாய்த்து இறைவனை புகழ்ந்தன. இவ்வாறு விலங்குகளோடு உரையாடும் ஆற்றல் பெற்றிருந்தார்கள் புனிதர்கள். அசாத்திய புனிதர்கள் பட்டியலில் அடுத்ததாக வருபவர் அதிசய பெண்மணி புனித கிறிஸ்டினா. எதையும் தாங்கும் ஆற்றல் பெற்றவர் என்று பெயர் பெற்றவர். இதை ஆங்கிலத்தில் பவர் ஆஃப் இன்வல்னரபிலிட்டி என்று அழைக்கப்படுகிறது. 20 வயது நடந்து கொண்டிருந்த போது திடீரென மரித்தார். அவருடைய அடக்க திருப்பலிக்காக ஆலயத்தில் அனைவரும் கூடியிருந்த வேளையில் திடீரென உயிர் பெற்று வந்தார். உயிர் பெற்று வந்த அவர் உத்தரிக்க ஸ்தலத்தை கண்டதாகவும் அதில் துன்புறும் ஆன்மாக்கள் நித்திய வாழ்வுக்காக போராடி கொண்டிருப்பதாகவும் அவர்களுக்காக நாம் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும் என்கிற கருத்தை வெளிப்படுத்தினார். அதன் பின்னர் துறவு மடத்தில் சேர்ந்து அவர் துறவியானார். துறவு மடத்தில் தன்னை குறித்து அவர் சிறிதும் பெருமை பாராட்டாமல் தலைமைக்கு எப்போதும் கட்டுப்பட்டு நடப்பார். 74 வயது வரை வாழ்ந்தார். அவர் வியக்கத்தக்கவர், எதையும் தாங்கும் ஆற்றல் கொண்டவர் என அழைக்கப்பட காரணம் அவிவிசுவாசிகளால் நெருப்புக்குள் தூக்கி எறியப்பட்டும் பாதுகாப்பாக திரும்பி வந்தார். உறைய வைக்கும் பனிக்கட்டிக்குள் அவர் தூக்கி எறியப்பட்டும் பத்திரமாக இருந்தார். குதிரை வண்டியின் சக்கரத்தில் கட்டப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அவருடைய உடலில் சிறு காயமும் சிறு கீறலும் ஏற்படவில்லை. அற்புதமாக காப்பாற்றப்பட்டார். இவரின் வியக்கத்தக்க நிகழ்வுகளுக்கு கர்தினால் ஒருவர் நேரடியாக கண்டதாக ஆவணங்கள் சான்று பகர்கிறது. அதிசய பெண்மணி புனித கிறிஸ்டினாவின் வாழ்க்கை வரலாறு விசுவாசிகளின் மனதில் பசுமரத்தாணி போன்று பதிந்துள்ளது என அவருக்கு பின் சில வருடங்கள் கழித்து தோன்றிய புனித ஆல்பர்ட் தி கிரேட் தனது எழுத்துக்களில் பதிவு செய்திருக்கிறார். அசாத்திய ஆற்றல் கொண்ட புனிதர்கள் பட்டியலில் 7வதாக வருபவர் எரிமலையின் மீது ஆற்றல் கொண்ட புனித ஆகத்தா. இது ஆங்கிலத்தில் பவர் ஆஃப் வல்கனோஸ் என அழைக்கப்படுகிறது. புனித ஆகத்தாவின் வாழ்வு சோகங்கள் பல நிறைந்தது. அழகு பதுமையாக விளங்கிய இவர் அரசனை மணமுடிக்க மறுத்ததால் கொடுமையாக வதைக்கப்பட்டார். படை வீரர்கள் ஈவு இரக்கமில்லாமல் அவரது தலைமுடியை வெட்டி எறிந்தார்கள். விபச்சார விடுதியில் தள்ளி அவரை சித்திரவதை செய்தார்கள். அவருடைய மார்பையும் அறுத்து எறிந்தார்கள். அன்று இரவு புனித பேதுரு தோன்றி அவருடைய காயங்களை நலமாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. திடீரென ஏற்பட்ட நிலநடுக்கம் இவரை வதைத்து கொண்டிருந்த அனைவரையும் அழித்து போட்டது எனவும் வரலாறு சொல்கிறது. நிகழவிருந்த எரிமலை வெடிப்பினால் பேராபத்து காத்திருந்தது. தனது வலிமைமிகு ஜபத்தால் எரிமலை வெடிப்பை தடுத்து நிறுத்தி ஆயிரக்கணக்கானோரை அவர் காப்பாற்றினார் என்றும் சொல்லப்படுகிறது. அசாத்திய புனிதர்கள் பட்டியலில் 8வதாக வருபவர் அந்தியோக்கு நகர் புனித மார்கரெட். அழகியை வேட்டையாடும் வல்லமை கொண்டவர் என்று புகழ் பெற்றவர். இது ஆங்கிலத்தில் பவர் ஆஃப் டீமன் ஹண்டிங் என அழைக்கப்படுகிறது. வனத்து அந்தோணியார், கோடியற்புதர் அந்தோணியார், ஜான்மரிய வியானி ஆகியோர் அழகியை விரட்டுவதில் முதன்மையிடம் பிடித்தாலும் அந்தியோக்கு நகர் புனித மார்கரெட் அவர்களுக்கெல்லாம் முன்னோடியாகவே திகழ்கிறார். தன்னை விழுங்கிய அழகையை சிலுவையை ஆயுதமாக்கி குத்தி கிழித்து தன்னை காப்பாற்றிக் கொண்டார் என்று வரலாறு பேசுகிறது. திருச்சபை கொண்டாடும் 14 தூய துணையாளர்கள் பட்டியலில் இவரிடம் பிடிக்கிறார். புனித ஜோனா ஃபார்க் புனிதர்களின் குரலை அவர் அடிக்கடி கேட்க நேர்ந்தது. அதில் புனித அந்தியோக்கு நகர் மார்கரெட்டின் குரலும் உண்டு. அசாத்திய புனிதர்கள் பட்டியலில் 9வதாக வருபவர் பார்பரா. தொலைத்தொடர்பு ஆற்றல் கொண்டவர். இது ஆங்கிலத்தில் பவர் ஆஃப் டெலிபோர்டேஷன் என்று அழைக்கப்படுகிறது. தொலைபேசி, செல்போன், இன்டர்நெட் ஆகிய எதுவும் இல்லாத காலத்தில் தொலைதூரத்தில் இருந்தவர்களோடு தொடர்பு கொண்டவர் இப்புனிதர். இவருடைய வாழ்க்கை வரலாற்றுக்கு சான்றுபகர போதுமான ஆதாரம் இல்லை என சொல்லி திருச்சபை புனிதர்களின் பட்டியலிலிருந்து இவரின் பெயரை அண்மை காலத்தில் நீக்கியது. இருப்பினும் அதற்கு முன் சொல்லப்பட்ட இவருடைய வரலாறு சுவாரஸ்யம் நிறைந்தது. கிறிஸ்தவர் அல்லாத இவரின் தந்தை கிறிஸ்தவர் அல்லாத மற்றோரை மணந்து கொள்ள வலியுறுத்தினார். அதற்கு மறுப்பு தெரிவித்த இவர் கோபுரத்தின் மீது ஏறி தன்னை மறைத்து கொண்டார். தன்னை பாதுகாக்கும்படி காற்றிலிருந்த இடையர்களை தொடர்பு கொண்டு ஊருக்குள் வரச் செய்தார். அதில் ஒருவர் அவருடைய தந்தையிடம் இவரை காட்டிக் கொடுத்தார். தன்னை மேலும் தற்காத்துக் கொள்ளும் பொருட்டு காட்டிலிருந்து வெட்டுக்கிளியை வரச் செய்தார். தனது தந்தையிடம் கிறிஸ்துவை ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன் என்று உறுதியோடு இருந்தார்.
அவருடைய தந்தை அவரை வாளால் வெட்டி கொன்று போட்டார். மறுநிமிடமே தோன்றிய மின்னல் அவரது தந்தையை எரித்து சாம்பலாக்கியது. கடவுளின் குழந்தையை கைவைத்தால் என்ன நடக்கும் என எச்சரிக்கை தருகிறது இந்த நிகழ்வு. திருச்சபை கொண்டாடுகிற 14 ஹோலி ஹெல்பர் எனப்படுகிற தூய துணையாளர்கள் பட்டியலில் புனித பார்பராவும் இடம் பிடிக்கிறார். அசாத்திய ஆற்றல் பெற்ற புனிதர்களில் 10வதாக இடம் பிடிப்பவர் விடுவிக்கும் ஆற்றல் கொண்ட புனித குட்டேரியா. இது ஆங்கிலத்தில் பவர் ஆஃப் லிபரேஷன் எனப்படுகிறது. இவருடைய தாய்க்கு ஒரே பிரசவத்தில் 9 பெண் குழந்தைகள் பிறந்தார்கள். அதில் இவரும் ஒருவர். ஆண் குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளும் சமுதாயத்தில் தனது உறவினர்கள் தன்னை நிராகரிப்பார்கள் என்று கருதிய தாய் ஒரே நேரத்தில் 9 குழந்தைகள் பெற்றதால் தன்னை விலங்கு என்று கருதுவார்கள் என்று கருதி அவர் தனது குழந்தைகளை நீரில் மூழ்கி கொல்வதற்கு பணியாளர் ஒருவரை ஏற்பாடு செய்தார். அக்குழந்தைகள் மீது இரக்கம் கொண்ட அப்பணியால் அவர்களை கொல்லாமல் பத்திரமாக தனது வீட்டிலேயே பாதுகாத்து வந்தார். இவ்வாறு வளர்ந்து வந்த புனித கொட்டேரியா கிறிஸ்துவை அறிந்து கொண்டவராய் சிறைச்சாலை எங்கும் சென்று நற்செய்தி அறிவித்து சிறைப்பட்டோரை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இதனால் வெறுப்பு கொண்ட அரசன் அவரின் தலையை வெட்டும்படி உத்தரவு பிறப்பித்தான். தலை வெட்டப்பட்டு குளத்தில் தலைவேறு உடல்வேறாக தூக்கி எறியப்பட்டார். இருப்பினும் தனது தலையை கையில் ஏந்தியபடியே குளத்திலிருந்து வெளியே வந்து நற்செய்தி அறிவிக்க துவங்கினார். இதே போன்றதொரு நிகழ்வு பிரான்ஸ் நாட்டின் பாதுகாவலர் புனித டெனிஸ் வாழ்விலும் நடந்தது. தலை வெட்டப்பட்ட நிலையில் பல மைல் தூரம் தனது தலையை கரங்களில் ஏந்தி கொண்டு நடந்து சென்று நற்செய்தி அறிவித்து கொண்டே நற்செய்தி அறிவித்தார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அசாத்திய ஆற்றல் கொண்ட 10 புனிதர்கள் என்கிற இந்த வீடியோவில் பயணித்தமைக்காக நன்றி. கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள். வரலாற்றில் உண்மைத்தன்மையை திருச்சபை ஆராய்ந்து வரலாற்றுக்கு அப்பாற்பட்டவர்களை புனிதர்கள் பட்டியலிலிருந்து நீக்கியுள்ளது என்னும்போது உங்கள் பார்வையில் இதுபோன்ற நிகழ்வுகள் உண்மை நிகழ்வா அல்லது மக்கள் மனதில் தோன்றிய நிகழ்வா? இதுபோன்ற வியக்கத்தக்க நிகழ்வுகள் விசுவாசத்தை வளரச் செய்யுமா அல்லது தளரச் செய்யுமா? இப்புனிதர்களின் வாழ்வு தூய வாழ்வு வாழ உங்களை தூண்டுகிறதா அல்லது தடுக்கிறதா? உங்கள் கருத்துக்களை மறவாமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.